ஹலோ வணக்கம் சிலிமாங்ஸ் வியூஸ். காப்பான் திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் சூர்யாவுக்கு வந்து சமீப காலமாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்தே இல்லைன்னு சொல்லலாம். ப்ளஸ் அவர் சொன்ன அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றின ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், மறுபடியும் நான் சொன்ன தப்பு இல்லைன்னு அவர் சொன்னது, சூப்பர் சர்ஜன்ஸில் வந்து அதுக்கு ஆதரவு சொன்னுன்னு சொல்லி காப்பான் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே பாடல்கள் எல்லாமே தாறுமாறு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆல்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விழாவில் வந்து சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, ரஜினி சார் வந்து இந்த கருத்துக்கு ஆதரவு சொன்னார். சூர்யா வந்து சூர்யாவோட நான் இன்னொரு முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அவருடைய படத்தை பற்றின ஒரு சில கருத்துக்கள் சொன்னார். கேவி ஆனந்தோட சேர்ந்து நான் இன்னொரு படம் பண்ணியிருக்க வேண்டியது ஆல்ரெடி. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபாலி சமயத்தில் ரஞ்சிதா, கேவி ஆனந்தா இல்லை வந்து கௌதம் வாசுதேவனா சொல்லி ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த சான்ஸ் தான், அந்த வாய்ப்பு தான் மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்ல, கேவி ஆனந்த் டேரக்ஷன் ரஜினி சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக வித்தியாசமான மேக்கிங் கிடச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தர்பார் திரைப்படத்தை பற்றின அவர் சொன்ன அப்டேட் சான்ஸே இல்லை. இன்னொரு ரஜினி படம் இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காகவே சும்மா அசுர வேகத்தில் நம்ம ஏஆர் முருகதாஸ் உழைச்சிட்ருக்காரு அப்படின்னாரு. ஸோ படம் எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு ஆர்வத்தை கிளப்பிவிட்ட மாதிரி இருக்குது. சரி, மெயின் மேட்ருக்கு வருவோம். இதையெல்லாம் தாண்டி பாடல்கள் சூப்பருங்க. ஆல்ரெடி இந்த படத்தினுடைய சிங்கிள் ட்ராக் சிரிக்கி சாங் வந்து சும்மா பட்டையை கிளப்பிச்சு. உண்மையிலே சூர்யாவோட சமீப கால பாடல்களில் ஒரு 4-5 வருஷம் எடுத்துகிட்டிங்கன்னா சிரிக்கி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹாரிஸுக்கும் அதே மாதிரி சூர்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்குது, ஒரு ஒரு ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் வச்சுக்கங்களேன். ஏன்னா சூர்யாவுக்கு பாடல்கள் போட்டிருப்பார் பார்த்தீங்களா ஹாரிஸ், அது எல்லா பாட்டுமே சமைக்கிட்டே இருக்குது. இதுக்கு உதாரணம் அயன்லேருந்து எத்தனையோ படங்கள் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரிலீஸ் ஆன எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஸோ சிரிக்கி பார்த்தீங்கன்னா செம்மையாக, அதாவது ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல், ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைல் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சாங் வந்து பக்காவாக ஒரு ரூரல் ஏரியா சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பக்காவான ஓப்பனிங் சாங். அகைன் நிறைய தான் சொல்ல வரேன், சமீப காலமாக ஒரு 3 வருஷத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா சூர்யாவுக்கு ஓப்பனிங் சாங் பெருசாக ஹிட் ஆகலை. தானா சேர்ந்த கூட்டம் ஓகே, பட் ஒரு பில்டப்பாக ஏபிசின்னு 3 சென்டர்லையும் அடித்து தூக்கிற மாதிரி சாங்னா சிரிக்கி சாங் சொல்லலாம். அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். பட் செகண்ட் வரலாம். காப்பான் திரைப்படத்தினோட செகண்ட் சாங் பார்த்தீங்கன்னா குயிலே குயிலே குயிலேன்னு ஒரு சாங். டிப்பிக்கல் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ரிப்பீட் கேட்ட மாதிரி இருக்குது. எவ்வளோ படங்கள் சொல்லலாம், இது வந்து ஹாரிஸ் பாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்குது. ரொம்ப சூப்பரான சாங் சொல்ல முடியாது. பட் ஒருவேளை இந்த பாட்டு வந்து விஷுவலாக படத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கலாம். ஏன்னா கேவி ஆனந்த் வந்து ஒரு பாடலில் டெஃபினட்டாக ஃபாரினில் ஷூட் பண்ணுவார். இந்த பாட்டோட லிரிக்ஸ் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அந்த ஒர்க்கிங் ஸ்டில்லாம் காட்டுறாங்க, ஒர்க்கிங் ஸ்டில் இல்லை அந்த ஃபுட்டேஜோட ஸ்டில்ஸ்லாம் காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது டெஃபினட்டாக அது வந்து சூர்யாவுக்கும் ஆயிஷாக்கும் நடக்கிற ஒரு காதல் பாட்டு, ஃபாரினில் நடக்கிற காதல் பாட்டு. கேவி ஆனந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷனை நம்ம காமிச்சிருவார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஷுவலோடு சேர்ந்து இந்த பாட்டை பார்த்தா ஒரு நல்லா இருக்கலாம். 3வது ட்ராக் பார்த்தீங்கன்னா விண்ணில் விண்மீனே. எனக்கு தெரிஞ்சு ரோஜா படத்துக்கு அப்புறமா ஒரு எப்படி சொல்கிறது, தேசிய ஒருமைப்பாட்டு மிக்க ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாட்டு, வரிகள் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பாட்டு நமக்கு தெரியுது பிரதமருடைய ஏதோ ஒரு விழாவில் குழந்தையெல்லாம் பாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து அந்த பிளாக் கேட்ஸ் நம்ம மேய்க்காப்பாளர்களாக சூர்யாவும் சமுத்திரகணி இருக்காங்க. ஒருவேளை சமுத்திரகணி வந்து ஒரு வில்லனிக்கான ஒரு மேய்க்காப்பாளனாக கூட இருக்கலாம். சரி விடுங்க, பட் இந்த பாட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அதான் தேசிய உரிமைப்பாட்டை எடுத்து வைக்கிற மாதிரி சூப்பரான சாங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்பத்தில் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு காதல் பாட்டு, ஒரு 3 ட்ராக் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு பாட்டி சாங்கு, இது வந்து ஒரு வித்தியாசமான சாங்னு வச்சுக்கலாம். பட் இருக்கிற அந்த 5 பாடல்களில் இந்த பாட்டு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். காப்பான் திரைப்படத்தினுடைய 4th ட்ராக் மச்சான் இங்கே வந்தீரா. இதை நார்மலாக கேட்கும்போது இல்லை இந்த வரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிய பாடல் மாதிரி தான் இருக்குது. பக்கா பாட்டி சாங்கு. கேவி ஆனதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அவருடைய ரொம்ப பக்காவாக ஹிட்டான படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அயனு, கோ, மாற்றான் மாதிரி படங்களாக ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாட்டி சாங் இருக்கும். அந்த பாட்டி சாங்கில் கதை நடந்துகிட்ருக்கும், சாங் மட்டும் இருக்காது, உள்ளுக்குள்ளே கதை போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஏதோ நம்ம சூர்யா வந்து யாரோ வில்லனை தேடி போகிறாரு, அந்த ஹோட்டலுக்குள்ளே அந்த பாட்டி அட்மாஸ்ஃபியரில் ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் சூப்பரான பாட்டி சாங். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இதுக்கப்புறமா நிறையா பாட்டி நடக்கிற ஏரியாவில் இந்த பாட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, வெஸ்டர்னிக்கான ஒரு மியூசிக் இது, பார்க்கலாம். டெஃபினட்டாக கதையோடு போகும்போது ஒரு கதையோட அந்த வேகத்தை கூட்டுற மாதிரி இந்த பாடல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. 5வது ட்ராக் ஹே அமீகோ. எப்படி வரிகள் இருக்கோ அதே மாதிரி தான் பாட்டு இருக்குது. முழுக்க முழுக்க தமிழ் பாட்டாக இல்லை இந்த வெஸ்டர்ன் ஏதாவது ஒரு ஆல்பத்துலேருந்து சுட்டு போட்டாங்களோ இல்லை அப்படியே எடுத்து போட்டாங்களோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை புரியவே இல்லை. பட் ஆனால் பாடல் சூப்பராக இருக்குது, ரொம்ப வித்தியாசமான ஒரு டச் உள்ள பாடலாக இருக்குது. அதான் சொல்லலை, இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு. கடந்த ஒரு 4-5 வருஷமாக எடுத்திங்கன்னா ஹாரிஸுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒரு சில பாடல்கள் வந்துக்கலாம். பட் 2010 2010 11 12லாம் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் வந்து பயங்கர ஒரு பீக்கில் இருந்த சமயம், எல்லா பாட்டும் ஹிட் ஆகும்.
எனக்கு தெரிஞ்சு காப்பான் திரைப்படத்தை ஆல்பம் கேட்கும் போது மறுபடியும் ஒரு ஒரு மாதம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குது. ஹே அமிகோ வந்து டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். படத்துலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அகைன் ஒரு பார்ட்டி சாங், ஒரு கிளப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. சூர்யாக்கும் ஆயிஷாக்கும் நடக்கிற காதல் பாட்டு மாதிரி இருக்குது, அதுதாங்க குழப்பமாக இருக்குது. ட்ரெயிலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து ஆயிஷாவை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு சாங்கே இல்லை, சூர்யாவுக்கும் ஆயிஷாவுக்கும் ரெண்டு சாங் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கற்பனை பாடலா என கேவி ஆனந்த் மேலே குழப்பி விட்டுவார். இல்லை ஆர்யாவுக்கும் ஆயிஷாக்கும் தான் லவ் ஓடுது, சூர்யாவுக்கு ஜோடியே இல்லையான்னு தெரில. சரி, நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அஞ்சு சாங்கும் அஞ்சு விதமாக இருக்குங்க. அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் செகண்ட் ட்ராக் மட்டும் தான் பெருசாக பிடிக்கல, அந்த உயிலே உயிலே மட்டும். மற்றபடி நாலு சாங்கும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு பாட்டு, ஹிட்டு கமர்ஷியல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான ஆல்பம் சிக்கியிருக்கு. காப்பான் திரைப்படம் ரிலீஸில் தான் குழப்பம் இருக்குது. சாகோ திரைப்படம் ஆகஸ்ட் 15 சொன்னதுனால இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 30 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாகோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ காப்பான் திரைப்படத்தை ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எது எப்படியோ சாங் சூப்பராக இருக்குது, ஆல்பம் ஹிட்டாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம்.